ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. லிப்ஸ் ஃபுல்லா பிளாக்கா இருக்கு, நீ வேற எதுவும் பண்றே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே இருக்கிற பெரிய இஷ்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க லிப் பிக்மெண்டேஷன். லிப் வந்து எல்லாத்துக்குமே வந்து குழந்தையில அழகா ரெட்டிஷா இருக்கும். ஸோ அது வளர வளர ஏஜ் ஆக ஆக பிக்மெண்டேஷன்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன், அதாவது கார்பன் லேசர் ட்ரீட்மெண்ட்ல எப்படி வந்து லிப் பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின் ஒவ்வொரு மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம லிப் பிக்மெண்டேஷன்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸும் வேரி ஆகும். ஆல்ரெடி பண்ண கார்பன் பீல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ரிசல்ட் வேணும், அதாவது எனக்கு வந்து ஸ்லோ ரிசல்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து பர்மனெண்ட்டாக வேணும், நேச்சுரலாக வேணும் அப்படின்னு கேட்டனால அவங்களுக்கு வந்து கார்பன் பீலில் பிக்மெண்டேஷன்ஸ் ரிமூவ் பண்ணும். ஸோ அதுவும் வந்து சிட்டிங் வைஸ் போகும். இன்னொரு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பீல்லையும் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க, அவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து லிப்பு வந்து ரொம்பவே டேன், நார்மலாக எல்லாருக்குமே டேன் ஆகும்லையும் அதோட எக்ஸ்ட்ரீம் கேசஸாக ரொம்பவே டேனாக இருந்தது, பிளாக்காக இருந்தது. ஸோ அது ரொம்பவே அவங்க வந்து ஃபீல் பண்ணி கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த பிக்மெண்டேஷன்ஸ் ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தனால அடிக்கடி வர முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு லிப் டாட்டூ பண்ணுறோம். இந்த லிப்பில் இருக்கிற டெட் செல்ஸை வந்து சர்ஜிக்கல் பிளேடாக ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு நம்மி க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிப் டாட்டூ போடுறோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கலர் வேரியேஷன்ஸில் வந்து கொடுக்கும்போது லிப் பிக்மெண்டேஷன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன கலர் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லிப் ப்ளஷ் பண்ணுறதுக்காக, அதாவது லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி அவங்களுக்கு எஃபெக்ட் இல்லைனாலுமே ஒரு நேச்சுரல் லுக், பிங்கிஷ் கலர், எல்லாருமே லேடிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட லிப்ஸ் வந்து நல்லா பிங்க் கலரில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு மைல்டு நேச்சுரல் எஃபெக்ட் வேணும்னு கேட்டிருந்தனால அவங்களுக்கு வந்து நம்ம ஆரஞ்சு கலர், அதாவது பிக்மெண்டேஷன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆரஞ்சு கலர் வந்து நம்ம வந்து பிக்மெண்ட்ஸ் வந்து பெனிட்ரேஷன்ஸ் கொடுத்து அவங்க லிப் பிக்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு பிங்க் ஷேடு ஆட் பண்ணி அவங்களோட லிப்பை வந்து கொஞ்சம் ப்ளஷ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட லிப்ஸ் வந்து நேச்சுரலாகவே வந்து நல்ல ஒரு டோன் கொடுக்கும். இது வந்து செமி பர்மனெண்ட் மேக்கப் மாதிரி தான் ஆக்சுவலி, இது வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டே இருக்கும். இது வந்து ஒன் சிட்டிங்கில் சரியாகுமானா கண்டிப்பாக முடியாது, இந்த லிப் டாட்டுக்கும் வந்து நீங்கள் சிட்டிங் வைஸ் எடுக்கணும். பட் ஆனால் அவங்க வந்து ரெகுலர் டியூரேஷன்ஸில் வரணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு 1 or 2 months ஒன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு சிட்டிங்லேயும் வந்து லிப்ஸ் வந்து நல்ல பிக்மெண்ட்ஸ் கம்மியாகி அவங்களோட அவங்க எதிர்பார்க்குற அந்த லிப் டோனை வந்து நம்ம கொண்டு வரலாம். அவங்களோட ஃபீட்பேக்கும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, அவங்களோட ஃபீட்பேக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க வந்து ஃபேஸ் காட்டக்கூடாதுனால ஃபேஸை வந்து ஹைட் பண்ணிவிட்டு அவங்களோட வாய்ஸை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மட்டும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி லிப் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்களே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா லிப் பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி இவங்களும் ஒரு நர்ஸ் தான், ஆனாலுமே வந்து நிறைய யூடியூப்ல வந்து நிறைய ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் பார்த்து ட்ரை பண்ணாங்க, பட் அதுல எதுலையுமே வந்து ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் நம்மள சர்ச் பண்ணி நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்தாங்க. நம்மளும் அவங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கோம்னு எதிர்பார்க்கல. ஸோ அவங்களோட ஃபீட்பேக்கும் நீங்க பாருங்க. ஹாய், என் பேர் எப்சிபா, நான் காயம்புத்தூர்ல இருந்து வர்றேன். என்னுடைய லிப்ஸு பிளாக் கலரில், ரொம்ப பிளாக் கலரில் இருந்துச்சு. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஒரு 10 இயர்ஸாகவே இருக்குது, சின்ன பிள்ளைலலாம் அந்த மாதிரி இல்லை. நான் ஸ்டாஃப் நர்ஸாக கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறேன். அந்த டயத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ணுற, லிப்ஸு ஃபுல்லாக இவ்வளோ பிளாக்காக இருக்குது, ஃபேஸ்லாம் நல்லா இருக்குது, லிப்ஸு ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது, நீ வேறு எதுவும் பண்ணுறே அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், அதுக்கு முன்னாடி ஜாலியாக இருந்தேன், அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லவும் நான் ஒரு இண்டிவிஜுவலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து என்னுடைய கான்ஃபிடென்ஸ் எல்லாமே லோவாக ஆரம்பிச்சிருச்சு.
என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் யூடியூப்பில் நிறையா வந்து லிப்ஸு பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன். நிறையா பேர்கிட்ட நான் கேட்டேன், அந்த பியூட்டூட்டு இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள், லிப்டிக் யூஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னேன். எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தேன், எதுவுமே சரியாகலை. அதே இன்னும் பிளாக்காக தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த டயத்தில் தான் இன்ஸ்டாவில் மேமோட வீடியோ பார்த்தேன், நிறையா சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 1 வீக் பிஃபோர் நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ மேம்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணேன். அந்த லிப் பிக்மெண்டேஷன் தான் நான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது, அதையும் சர்ச் பண்ணி பார்த்தேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. மற்ற எல்லா வீடியோவும் மேமை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த டயத்தில் தான் நான் மேமை வந்து கன்சல்ட் பண்ணேன். மேமும் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு. நேற்று தான் அப்பாயின்மெண்ட், முந்தா நேற்று தான் மேம்கிட்ட பேசினேன். உடனே சாட்டர்டே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நைட்டு நான் கிளம்பி இன்றைக்கி சென்னை வந்தேன். சென்னை வந்தப்போ மேம் ஃபஸ்ட்டு என் பிளாக் கலரில் எப்படி லிப்ஸ் இருந்துச்சோ அப்படியே ஃபோட்டோ எடுத்தாங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு மேம் ரெண்டுமே கம்பேர் பண்ணி என்கிட்ட காமிச்சாங்க. நான் வந்து முதல்ல ஃபீல் பண்ணி வந்தேன், இப்போ நான் ஸோ ஹாப்பி. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு நானே பார்த்தேன். எனக்கே ஒரு இந்த இது பிளாக் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் மேம் கொடுத்த ஃபஸ்ட்டு செட்டிங்லேயே மேம் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு, இப்போ பார்த்தா ஏன் லிப்ஸா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மேம்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக மேம்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், நீங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. லிப் பிக்மெண்டேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம், நம்ம கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் சூட் ஆகுமா, அந்த ட்ரீட்மெண்ட் தான் சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. நீங்கள் கன்சல்டேஷனுக்கு வரும்போது உங்களோட லிப்பு எந்த எந்த மாதிரி டேன் ஆயிருக்கு, எவ்வளோ இயர்ஸாக டேன் ஆயிருக்கு, எவ்வளோ டியூரேஷன்ஸில் டேன் ஆயிருக்கு, உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸும் வேரி ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற இன்ஃபர்மேஷனான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இதே ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பை.